ரேஷியோ பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷியோ அதாவது விகிதம் அப்படின்னா, விகிதம்னா வேறு ஒன்றுமே கிடையாது, இரண்டு எண்களுக்கிடையே உள்ள சம வாய்ப்பு எவ்வளோ இருக்கும் பார்க்குறோம். அதாவது ஏபி ரெண்டு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஏ அப்படிங்கிறவன்ட்ட ஒரு 100 ரூபா இருக்குது, பி அப்படிங்கிறவன்ட்ட ஒரு 50 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம ரேஷியோவில் எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, இது எப்படி விட்டு கொடுக்கலாம், 1:50, 2:50, 100 போடலாமா, அப்போ 2:1 போடலாம். இதான் இதோட ரேஷியோ. ரேஷியோனா இதுதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம எவ்வளோ விட்டு கொடுத்து வெளியில் வருமோ அந்த நம்பர் தான் ரேஷியோ அப்படிம்பாங்க. இது சம விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறக்காக சம விகித தொடர்பு அப்படிங்கிறாங்க. இதுக்கு தொடர்பு இருக்குங்களா? அதே மாதிரி பாருங்கள், சில நம்பர் எப்படி கொடுப்பாங்க, எப்படின்னா ஏபி 1 பிபி 2 அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு என்ன, ஏயோட ஆன்சர்னு பியோட ஆன்சர் என்னென்னா, அப்படி இதுதான், ஏயோட ஆன்சர் 2:1 தான், பிக்கு இது தான், சரிங்களா? இது அப்படி இன்னும் கொஞ்சம் மாற்றி பார்த்தா 2A = 3B அப்படின்னு கொடுப்பாங்க. சில ஆன்சர் இப்படி கேட்பாங்க, கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படின்னா, இது எப்படி எழுதணும்னா A/B, அதாவது பி இங்கே வந்துடுமா, அதே மாதிரி பி இது 3 கீழே வந்துடும். இப்படி வந்துருச்சுன்னா ஏக்கு நேராக இருக்கிறது தான் ஏ, சரிங்களா? பிக்கு நேராக இருக்கிறது தான் பி. நீங்கள் 2A ஏயோட வேல்யூ 2 பியோட வேல்யூ 3 எடுத்துக்கக்கூடாது. 2A = 3B A/B நம்ம டிவிசிபிள் எழுதுவோமா, அப்படி எழுதும்போது 3 இங்கே இருக்கும், 2 டிவிசிபிள் போயிடும். அப்போ ஏயோட வேல்யூ என்ன 3, பியோட வேல்யூ என்ன 2. இது எப்படி எழுதுவாங்கனாக்க, A:B 3:2 எழுதுவாங்க. ஒன்றுமே கிடையாது, டிவிசிபிள் அப்படிங்கிறத தான் 2 வச்சு எப்பயுமே காமிப்பாங்க நமக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த டிவிசிபிள் அப்படிங்கிறத தான் 2 வச்சு A:B 3:2 எழுதியிருக்கேன், சரிங்களா? அடுத்து இன்னும் எழுதலாம் எப்படின்னா, எப்படி கொடுக்கலாம், எப்படி ஆன்சர் கொடுக்கலாம் பாருங்கள். 4C/5 இதில் A:B:C என்ன வேல்யூ என்னன்னு கேட்பாங்க, சரிங்களா? இப்படி கேட்டாங்கன்னா என்னென்னா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, இதுக்கு ஃபுல்லாக இன்சிஎம் பண்ணுங்க. இதுக்கு எல்சிஎம் என்ன எடுப்பீங்க, 2:4:5 இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியுமா, 2 அடித்தோம்னா 2:5 திருப்பி இதை அடித்தோம்னா 2:4, 4:5, 20 இந்த 20 டிசிப்ளில் போடுங்க, சரிங்களா? 2 10 இருப்பு, மேலே 1 இருக்கிறதுனால 10, சரிங்களா? அடுத்து 4, 5, 20 5, 3, 15 5, 20 எத்தனைருப்புனா 4, 4, 16 அப்போ A:B:Cயோட வேல்யூ அதுதான், 10:15:16 அவரோட வேல்யூ அதுதான், ஓகேவா? இப்போ அடுத்த ஒரு சம்மை பார்க்க போகிறோம். A:Bங்கிறது 1:2 B:Cங்கிறது 3:5 அப்போது A:B:C வேல்யூ என்னென்னு கேட்குறேன், சரிங்களா? இதோட வேல்யூ என்னென்னு கேட்குறேன், அதான் கொஸ்டின், சரிங்களா? இது எப்படி எழுதுறேன் பாருங்கள், A:B:C அந்த வேல்யூ அப்படி கீழே எழுதுறேன் பாருங்கள், 1:2 1:2 B:C தானே, அப்போ அதுக்கு நேராக கீழே 3:5 பெருக்கிறது ரொம்ப முக்கியம். இது எப்படி பெருக்கிற மட்டும் பாருங்கள், முதல்ல ஏ வேணும் அப்படின்னா இந்த நம்பர் இப்படி சைடில் பெருக்கணும், சரிங்களா? 1:3:3 அடுத்து நமக்கு பி வேணும், அப்போ என்ன சார், நீங்கள் ஏ மறைச்சிக்கோங்க, இதை அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பெருக்குங்க, 3:2:6 சரிங்களா? இப்போ சி வேணும் அப்படின்னா இந்த 2 இப்படி பியையும் சியையும் மறைச்சிருங்க, இது அப்படி பெருக்குங்க, 5:2:10 இதை நம்ம இனிமேல் வெட்டு கொடுக்க முடியும் அப்படின்னாக்க வெட்டு கொடுக்கலாம், அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னா இதோட வேல்யூ இதுதான். இப்போ 3:6:10 A:B இது எப்படி கேட்பாங்க சில நேரம் அப்படின்னாக்கா, 3 வேல்யூ கேட்பான், இல்லைனா A:B மட்டும் கேட்பான். அப்படி கேட்டால் நம்ம வெட்டு கொடுக்கலாம், எப்படி தெரியுமா, 3:6:6 வந்துடும், இதை வெட்டு கொடுத்தோம்னா 1:2:2 ஆன்சர் வரும், சரிங்களா? 2 வேல்யூ மட்டும் கேட்டோம்னா நம்ம வெட்டு கொடுக்கலாம், ஆனால் 3 வேல்யூ கேட்டாங்கன்னா அப்படியே ஆன்சரில் அப்படி அப்ளை பண்ணிட வேண்டியதான், சரிங்களா? எழுதிங்க. அடுத்த வருஷம் பார்க்க வரோம் பாருங்கள், இப்படி கொடுக்குறேன் நான் முதல்ல சொன்னல, A:2 வேல்யூ மட்டும் ஏபி மட்டும் கொடுத்துருந்தேன், இப்போ BC-யோடு சேர்த்துருக்கான், ABC 3 வேல்யூ கொடுத்துருக்கான். இதை இப்போ என்ன கேட்டிருக்கானாக்க, ABC இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்கான். ஒரு சிம்பிள் ட்ரிக்கு தான் சொல்லித்தரேன் பாருங்கள், நமக்கு ஏ வேல்யூ வேணுமா அப்படின்னு என்ன செய்யணும்னா, ஏ மறைச்சிருங்க, இதை ரெண்டையும் பெருக்கிடுங்க,
நான் மூணு எத்தனைங்க 12. ஏயோட வேல்யூ எத்தனை? 12. சரிங்களா? இப்போ எனக்கு அடுத்து என்ன வேணும்? பி தான் வேணும். பியை மறைச்சிக்கோங்க. இந்த ரெண்டையும் பெருக்கிறேங்க, ஏயும் சியும் பெருக்கிறேங்க. 4 × 2 = 8 8. அதே மாதிரி இப்போ எனக்கு சி வேல்யூ வேணும், சியை மட்டும் மறைச்சிக்கோங்க. 3 × 2 = 6. சரிங்களா? இப்போ இனி இது குறைக்க முடியுமா? முடியுங்களா? 6 × 2 = 12, 4 × 2 = 8, 3 × 2 = 6. அப்போ எனக்கு ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சியோட வேல்யூ என்னென்னா 6 ஈஸ்ட்டு 4 ஈஸ்ட்டு 3. இது சிம்பிள் மெத்தடு. நமக்கு ஏ வேணும் இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுத்துட்டு எனக்கு ஏபிசி கேட்டாங்கன்னா, ஏ வேணும்னா ஏ மறைச்சிக்கோங்க, பிஏ சியும் பெருக்குங்க. பி வேணும்னா பிஏ மறைச்சிக்கோங்க, ஏஏ சியும் பெருக்குங்க. சி வேணும்னா சியை மறைச்சிக்கிட்டு ஏஎம் பியும் பெருக்குங்க. இதுதான் ஏபிசியோட வேல்யூ. பாடத்தை கணக்கு பாருங்கள். 15 ஈஸ்ட்டு, அதாவது 15% பர்சன்டேஜில் கேட்டிருக்க இப்போ கொஸ்டினை, 15% ஆஃப் எக்ஸுங்கிறது எனக்கு 20% ஆஃப் ஒய்க்கு சமம்னு கேட்டிருக்கான். அப்போ எக்ஸு ஒய்யு என்ன வேல்யூன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் தான், நீங்கள் ஒன்றுமே இல்லை, அதை அப்படி எழுதுங்க. வேற ஒன்றும் இல்லை, 15/100 எழுதுவோமா? ஒரு எக்ஸு சிக்கோல்ட்டு இதில் 20/100 எழுதுவோமா? இது ஒய்யோட வேல்யூ. எனக்கு எக்ஸ் இங்கே வரணும், இந்த வேல்யூ அப்படியே அங்கே போகணும், அவ்வளோதான். அப்போது x/y இஸ் சிக்கோல்ட்டு 20/100 இன்ட்டு இதை வேல்யூ அப்படி திருப்பி எழுதுங்க, 100/15. இதுக்கு இது அடி கொடுத்துடலாமா? இதுக்கு இது அடி கொடுத்தோம்னா இதில் 3, இதில் 4. அப்போ x/y 4/3. நான் அப்போ தான் சொன்னேன், எக்ஸுக்கு நேராக இருக்க தான் எக்ஸோட வேல்யூ, ஒய்க்கு நேராக இருக்குது ஒய்யோட வேல்யூ. அப்போது x/y 4:3. மறுபடியும் பாருங்கள், ஈஸியான மெத்தடு தான். என்ன கேட்டிருக்கேன்? பர்சன்டேஜில் கேட்டிருக்கேன், 15% ஆஃப் எக்ஸுங்கிறது 20% ஆஃப் ஒய்னா எனக்கு எக்ஸோட ஒய்யோட வேல்யூன்னு கேட்டிருக்கேன். சிம்பிளாக போட்டிருக்கேன், 15/100 அதை பர்சன்டேஜில் அப்படி எழுதியிருக்கேன். எக்ஸு 20/100 ஒய், எனக்கு எக்ஸ் ஒய் தான் தேவை. அப்போ ஒய் இங்கே கொண்டு வந்துடுறேன். இதை அப்படி திருப்பி அங்கே இந்த பெருக்கள் வந்து வகுத்தில் அந்த பக்கம் போகுமா? அதாவது வகுத்தில் இருக்குது, திருப்பி டிவிசபிள் பெருக்களில் போகும்போது மாறிடும். அப்போது 100/15 அடித்தோம்னா 4:3. அப்போ 4:3 எக்ஸ் ஒய்யோட வேல்யூ. சரிங்களா? என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. 782 ஒரு மதிப்பு இருக்குது. இந்த பகுதியை, இந்த அமௌண்ட்டை ஒரு 3 பகுதியாக பிரிக்கிறாங்க. எப்படி பிரிக்கிறாங்கன்னா 1/2, 2/3, 3/4 ரேஷியோவில் பிரிக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கா, முதல் பகுதி இதான், முதல் பகுதி இது, நடுப்பகுதி இது, கடைசி பகுதிம்பாங்க. இந்த முதல் பகுதி 1/2 வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ சொன்ன அதே மெத்தடு தான், 1/2, 2/3, 3/4. இதுலேருந்து முதல்ல எக்ஸ் ஒய் இசுன்னு எடுத்துக்கோங்க. இதை இதை அப்படி மூணே பிரிங்க. இப்போ நீ ஃபஸ்ட்டு எல்சியம் எடுப்புமா? நான் 3 12 12 2 24 தானே. அந்த 24 ரெண்டில் எத்தனை போகிறோம்? 12 தடவை 3 m3 = 24, n2 = 16. சரியா? m3 = 24 வரும், 8 வகுப்படும். அந்த 8 அந்த 2 பிரிக்கிருக்கேன், n2 = 16. அதே மாதிரி 4 = 24. அப்போ அந்த 6 மேலே இருக்க டிவிஷன் எத்தனை? 6 3 இருக்கா? அப்போ 6 × 3 = 18. அப்போ எனக்கு வேல்யூ என்னென்னா 12 16 18. சரிங்களா? இதை என்ன சுருக்க முடியுமா? சுருக்கலாம். எப்படி? 6 8 9 பெருக்கலாமா? இப்போ எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருச்சு. அதாவது இது எக்ஸுன்னோ இது ஒய்யினோ ஒரு இசட்னோ நான் வச்சுக்கிட்டேன். இப்போ இது எக்ஸ் ஒய்ஸ்ன்னு 3 பிரிச்சுக்கிட்டேன். இந்த வேல்யூ எனக்கு கிடச்சிருச்சு. என்ன கேட்டிருக்கேன்? முதல் பகுதியும் கேட்டிருக்கேன். முதல் பகுதினா இந்த எக்ஸ், இதோட வேல்யூ வந்து எனக்கு தெரியணும். ஒரு சின்ன ஷார்ட்கட் இருக்குது என்னென்னா, இதை மூணையுமே அப்படி கூட்டுங்க. 9 9 8 17 17 6 23. சரிங்களா? இப்போது மொத்த வேல்யூ தான் எனக்கு இது, அப்படி தானே? 3 பகுதியோட 3 பகுதியாக பிரிச்சிருக்கேன். அந்த மொத்த வேல்யூ தான் எனக்கு 782. அப்போ எனக்கு இந்த 6 மட்டும் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். அது மெத்தடை பாருங்கள். ஒரு நிமிஷம், கொஸ்டின் லீட்டிங்களா? ஒரு நிமிஷம். இப்போது கொடுத்துருக்க மொத்த பகுதி பார்த்திங்கன்னா 23 கூட்டுதல், ஆனால் மொத்த வேலை எனக்கு எவ்வளவு? 782. 23 தான் எனக்கு 782னா 6 எவ்வளவு எக்ஸ்? சரிங்களா? இது அப்படி மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். இருபத்தி மூணு தண்டு போகிறோம்,
அதாவது 23, 23, 34, 23 இதை பெருக்கிட்டே ஆகணும். 34, 23 782 வந்துடும். அந்த 784 இந்த 6 பெருக்கிருங்க. இது எப்படி எழுதுறேன் பாருங்கள். 23 அதாவது ஒரே சிம்பிள் மெத்தட் தான். இதில் எப்படின்னா குறுக்க வந்தால் நீங்கள் வகுத்துடணும், சாரி குறுக்க வந்தால் நீங்கள் பெருக்கிடணும். எக்ஸை 23 பெருக்கலாம், 6 782 பெருக்கலாம். ஆனால் இந்த பக்கமாக கிராஸாக போனால் அது எல்லாத்தையுமே வகுத்துடணும். அதாவது இதை இதால் வெட்டு கொடுக்கலாம், இதை இதால் வெட்டு கொடுக்கலாம், இதை இதால் வெட்டு கொடுக்கலாம். இந்த வேல்யூ இருந்தால் இந்த சின்ன வேல்யூ இதால் வெட்டு கொடுக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா 23, 782 34 அடிப்படும். அப்போ அந்த 34 6 பிரிக்கிறங்க. 6 × 24 = 2, 6 × 18 = 20. அப்போ 204. எனக்கு அந்த முதல் பகுதி எக்ஸோட வேல்யூ என்னென்னா 204. அடுத்த நேரம் கேட்டிருக்கானாக்கா இரு எண்களின் விகிதம். இது பொதுவாக எப்பயுமே கொஸ்டின் கேட்கக்கூடியது. இரு எண்களின் விகிதம் 1:2 இருக்குது. அந்த ஒவ்வொரு எண்ணோடையும், அதாவது இந்த இதோ இந்த ஒவ்வொரு எண்ணோடையும் நான் ஒரு 7 நம்பரை கூட்டுறேன், கூட்டுற அந்த ரேஷியோ எனக்கு 3:5 மாறுது. அப்போ மிகப்பெரிய எண் இது. இதில் மிகப்பெரிய எண்ணதுன்னு கேட்டால் 2 தான் மிகப்பெரிய எண். அதாவது 1:2 இருக்குது, இதோட நான் ஒரு 7 கூட்டுறேன், அந்த ரேஷியோ எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னா 3:5 மாறுது. அப்போ எனக்கு இந்த வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். புரியுதா? கொஸ்டின் எனக்கு நம்ம புரிஞ்சுக்கோங்க. ரெண்டு வேல்யூ இருக்குது, நான் 7 கூட்டுறேன், ஆனால் 3:5 மாறுது. அப்போ எனக்கு இதோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. நம்ம கிடைக்காத வேல்யூ முதல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம், சரிங்களா? எப்படி சரி பாருங்கள், கிடைக்காத வேல்யூ என்னது எனக்கு எக்ஸ். அப்போ 1xஓட ஒரு 7 கூட்டுறேன், அது எப்படி மாறுதுனாக்கா ஃபஸ்ட்டு ரேஷியோ 3, ரெண்டாவது 2, ஒரு எக்ஸ்னு வச்சுருக்கேன் தெரியாத வேல்யூ, அதோட ஒரு 7 கூட்டுறேன், அது என்னவா மாறுதுனாக்கா டிவிசிபிளில் 5 மாறுது. ஸோ இதை புரியுது, எப்படி இலக்கம் புரியுதா உங்களுக்கு? 1 எனக்கு தெரியாத வேல்யூ எக்ஸு, அதோட 7 கூட்டினா சீக்வல்ட்டு 3 மாறுது. அதாவது ரேஷியோவில் 3 மாறுது. அதே மாதிரி 2x + 7 கூட்டினா எனக்கு 5 மாறுது. இப்போ அப்படி பெருக்குவாங்க, ஏதாவது இப்படி போட்டாலே என்ன சொன்னதான் இதை அப்படி குறுக்க பெருக்கிடலாம், சரிங்களா? இப்போ இது எப்படி பெருக்குங்க, 5x + 7 = 35, சரிங்களா? எழுதும் போது நம்ம அதாவது அடி கொடுக்குற மாதிரி எழுதிடுவோம், சரிங்களா? 3x2. அப்போ ஃபஸ்ட்டு இதை பிரிக்கிறோமா, 3x + 7 = 21. முதல் இதை பிரிக்கிருக்கேன், சின்ன நம்பரில் பிரிக்கனா கழிக்க ஈஸியாக இருக்குங்களா? இங்கே 5x + 7 = 35 அடி கொடுங்க. அப்படி கழிச்சிட்டோம்னா இதில் 1x இருக்குமா? இப்படி எழுதுறதுக்கு ஒரு நிமிஷம் கட் பண்ணிக்கும். அதாவது 5x ரைட்டு, இப்போ 5x இதை அப்படி குறுக்க பெருக்கிறேன், 7 = 35, சரிங்களா? சீக்வல்ட்டு 3x + 7 = 21, சரிங்களா? இதை அப்படி கழிங்க, 6x + 5x போச்சுன்னா 1x, சரிங்களா? 35 = 21, 30 = 25 போனால் 4, 3 × 2 = 1. அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு என்னென்னு கிடச்சிருச்சு, 14 கிடச்சிருச்சு. என்ன கேட்டிருக்கான், மிகப்பெரிய மதிப்பு. அதாவது மிகப்பெரிய மதிப்புன்னா இந்த நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும், சரிங்களா? மறந்து இந்த நம்பரை நீங்கள் எடுத்துக்கூடாது. ஏன்னா இந்த நம்பரை கூட்டுறதுனால தான் எனக்கு இது கிடச்சிருக்கு. நம்ம என்ன தப்பு பண்ணுவோம் சொல்லியிருக்கேன், இதிலிருந்து தான் நான் பெரிய வேல்யூ என்னென்னு எடுக்கணும். அப்போ இதில் பெரிய வேல்யூ எனக்கு 2 தான். அப்போ எக்ஸு தான் 14, 2x எவ்வளவு, 14 × 2 28 தான் அதோட ஆன்சர், சரிங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன் சொல்கிறேன் மறுபடியும். அதாவது எனக்கு 1:2 ரேஷியோவில் 7 நம்பரை கூட்டியிருக்காங்க, அது எனக்கு 3:5 மாறுது. அப்போ எனக்கு மிகப்பெரிய என்னோடய மதிப்பெல்லாம் கேட்டிருக்கான். கிடைக்காத மதிப்பு தெரியாத மதிப்பு எக்ஸ்னு வச்சுருக்கேன், 1xஓட நான் 7 கூட்டினா 3, 2xஓட + 7 கூட்டினா 5 ரேஷியோ மாறுது. அதை அப்படி குறுக்க பெருக்கிருக்கேன். அப்போ 5x + 7 = 35, 3x + 7 = 21. அது இந்த பக்கம் அப்படி கொண்டு போனால் 6x + 5x போச்சுன்னா 1x, 35 + 14 போச்சுன்னா 14, 21 போச்சுன்னா 14. அப்போ எக்ஸோட வேல்யூ 14, பெரிய நம்பர்னால் எனக்கு 2x. அப்போ 2x 14 × 2 = 28, அதான் ஆன்சர். என்ன கேட்டிருக்க பாருங்கள், இரு எண்கள் முறையே 3வது எண்ணை விட 20% - 50% அதிகம், அந்த இரு எண்களின் விகிதம் என்ன? இப்படி ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும், கொஞ்சம் யோசிங்க. ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கானா, இரு எண்கள் சொல்லிட்டான், ஆனால் 3வது ஒரு நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டான். அப்படிங்கப்ப நம்ம ஏபிசின்னு 3 நம்பர் எழுதிக்குவோம், சரிங்களா? இரு எண்கள் முறையே 3வது எண்ணை விட 20% - 50% அதிகம் இருக்கான். 3வது எண் இதுதானே, எனக்கு அந்த 3வது நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் அதை என்ன நினச்சிக்கிறேன், 100 நினச்சிக்கிறேன், சரிங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க.
இரு எண்கள் முறையே மூன்றாவது எண்ணை விட முதல் நம்பர் 20% அடுத்த நம்பர் 50% அதிகம் இருக்கான். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? இதை விட இது அதிகம்னா அவ்வளவு, இது ஒரு 120 எழுதிக்கலாமா? 20 அதிகம், 100 பிளஸ் 120, அடுத்து இது 50 அதிகம், சரிங்களா? அப்போ எப்படி ரேஷியோ இருக்குன்னு பாருங்கள். நம்ம நம்மளாத ரேஷியோ உருவாக்குறோம். கேட்ட க்வெஸ்சன் அப்படியே புரிஞ்சுக்கணும். மூன்றாவது எண்ணை விட 20% 50% அதிகம், சரிங்களா? 100 விட 120 150 அதிகம். என்ன கேட்டிருக்காங்க கடைசியில்? அந்த இரு எண்களின் விகிதம் என்ன? அந்த இரு எண்கள்னால் இந்த ரெண்டு நம்பர் தான், இந்த ரெண்டு நம்பருக்குள்ள ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான். அப்போ இந்த நம்பரை மட்டும் தனியாக எடுத்துடணும், சரிங்களா? அப்போ ஏ இஸ்டு பி 120:150, சரிங்களா? சரிதானா? அப்படி விட்டு கொடுங்க. இதை அப்படி விட்டு கொடுத்தோம்னா 4×12 5×15, இது ஆன்சர். சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. அப்போ என்ன க்வெஸ்சன் கேட்டிருக்கான்னு பாருங்கள். அந்த க்வெஸ்சனை புரிஞ்சுக்கிட்டு அதை அப்படி பிரித்து எழுதுங்க. என்ன கொடுத்துருக்கானோ அந்த வேல்யூ அப்படி அப்ளை பண்ணுங்கள். கடைசியாக என்ன க்வெஸ்சன்லேருந்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு புரியுங்க. அந்த இரு எண்களையும் விகிதம் தான் கேட்டிருக்கான். அப்போ நம்ம சி அவன் கம்பேர் பண்ணவே இல்லை. அவன் மூணாம் நம்பர் அவனுக்கு தேவையில்லை, ஆனால் மூணாம் நம்பரை வச்சு தான் இந்த நம்பர் வந்திருக்குன்னு சொல்கிறான். அப்போ அதோட ரேஷியோ என்னன்னு கேட்டிருக்கான், சரிங்களா? அப்போ அதோட ரேஷியோ என்ன? 120:150, 4×12 5×15, இந்த 0 அடி கொடுத்தாச்சு. அப்போ ஏஎஸ்டி பி, அதாவது அந்த இரு எண்களின் விகிதம் என்னென்னு 4:5, சரிங்களா? இதான் அதோட ஆன்சர். இப்போது அடுத்த விஷயம் கேட்டாங்க, ஒரு கல்லூரியில் மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை எவ்வளோ கேட்டிருக்கா? ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8:5 கொடுத்துருக்கான். அவங்க எண்ணிக்கை எவ்வளோ எனக்கு சொல்லலை, ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மொத்த மாணவிகள் எண்ணிக்கை 160 சொல்லிட்டான். எப்போ எனக்கு மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்டிருக்கான். நல்லா கவனிங்க, ஒரு கல்லூரியில் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவங்க ரேஷியோ எவ்வளோனா எனக்கு 8:5. இது வந்து பாய்ஸு, இது கேர்ள்ஸ்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? மாணவ மாணவிகள், சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா கேர்ள்ஸோட எண்ணிக்கை எனக்கு 160 கொடுத்துட்டான் மொத்தமாக, சரியா? பாய்ஸுக்கு எனக்கு தெரியாது, ஆனால் டோட்டல் வேல்யூ என்ன கேட்டிருக்கான், அது இன்னொரு பெரிய எக்ஸ்னு வச்சுக்கோங்க, சரிதானே? இதுதானே க்வெஸ்சனு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், மாணவர்கள் எண்ணிக்கை எனக்கு தெரியுமில்ல, ரேஷியோ என்னென்ன 5, அந்த 5 அதை வெட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். அதாவது 160 5 அளவு தானே எவ்வளோங்க வரும்? 32, சரிங்களா? ஒரு நிமிஷம் சொல்கிறேன், 32 மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை எனக்கு எவ்வளவு? 32. அந்த கொடுத்துருக்க வேல்யூங்கிறது வந்து 32, அந்த பாய்ஸோட வேல்யூ எவ்வளவு? 8%, அதை 8 பெருக்கிருங்க. பாய்ஸோட வேல்யூ எவ்வளவு? 256, சரிங்களா? கேர்ள்ஸோட வேல்யூ எவ்வளவு? 160. மொத்தமாக கூட்டுங்க, ஆன்சர் வந்துருச்சா? மாணவிகள் எண்ணிக்கையெல்லாம் சொல்லிட்டான், 8:5 ரேஷியோ கொடுத்துட்டேன் எனக்கு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. க்வெஸ்சன் அதான் நான் ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணியிருந்தேன்னா, க்வெஸ்சன் நல்லா வாசிங்க. 8:5 ரேஷியோ மொத்த மாணவிகள் எண்ணிக்கை, அதாவது கேர்ள்ஸ் மட்டும் எனக்கு 160 சொல்லிட்டான், சரிங்களா? எனக்கு பாய்ஸ் எவ்வளோ தெரியாது, ஆனால் ரேஷியோ எனக்கு என்ன தெரியும்? 8 தெரியும், அது ஒன்று தான் எனக்கு தெரியும். திருப்பி என்ன கேட்டிருக்கேன், மொத்த மாணவிகள் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்கேன். அப்போ பாய்ஸோட எண்ணிக்கை கேர்ள்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு? 160. அந்த 160 கொடுத்துருக்க ரேஷியோ எனக்கு கேர்ள்ஸுக்கு எவ்வளவு? 5. அந்த 5 வகுத்துருங்க. வகுத்து வர வேல்யூவை, சிம்பிள் மெத்தடு தான், வகுத்து வர வேல்யூவை பாய்ஸோட வேல்யூவோட பெருக்கிடுங்க. பெருக்கிட்டிங்கன்னா ஒரு வேல்யூ வருமா? அந்த வேல்யூ தான் இது பாய்ஸோட வேல்யூவும். இதை திருப்பி வேறணும் இல்லை, நீங்கள் திருப்பி 32 5 பெருக்குங்க, 160 தான் வரும், சரிங்களா? அதே 32 மொத்த வேல்யூ, அதாவது 5 பெருக்குனா 160னும், 32 8 பெருக்குனா 256. அந்த மொத்த வேல்யூ கூட்டுங்க, இதான் மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை, சரிங்களா? ஸோ 1, 4, ரைட். அடுத்து இதோட ஷார்ட்கட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஷார்ட்கட் என்னென்னா, மொத்த வேல்யூ எவ்வளோங்க? 8 ரேஷியோ பாய்ஸுக்கு 8 கேர்ள்ஸுக்கு 5 இருக்கா, இது ரெண்டையும் கூட்டுங்க. 8×13 13 ரேஷியோ எனக்கு வேணும், சரிங்களா? ஆனால் என்ன கொடுத்துருக்கான்? இந்த ரேஷியோ 5 கொடுத்துருக்கான். 5 தான் எனக்கு 160. அப்போ எப்படி எழுதலாம்னா, 5 தான் 160னா எனக்கு மொத்த ரேஷியோ எவ்வளவு? 13. 13 எவ்வளவு? வேறு ஒன்றுமே இல்லை, குறுக்க சொன்ன மாதிரி தான், இதையும் இதையும் வகுக்கலாம், இதையும் இதையும் வகுக்கலாம், கிராஸாக போனால் பெருக்கிடணும், சரிங்களா? 5 வகுத்தின அளவு 3×15 2×10, அந்த 32 அப்படி 13 பெருக்கிடுங்க, ஆன்சர் 416 வரும். இது ஷார்ட்கட்டு, இந்த மெத்தட் தெரிஞ்சுக்கோங்க, அவசரத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு அடுத்த க்வெஸ்சனை பார்த்தோன்னா, தங்கமானது நீரை போல் 19 மடங்கு உள்ளது மற்றும் தாமிரமானது நீரை போல் 9 மடங்கு உள்ளது,
இவற்றை எந்த விகிதத்தில் கலந்தால் கலவை நீரை போல் 15 மடங்காக இருக்கும். இவ்வளோ ஃபுல்லாக வாய்ச்சிட்டு கணக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். ஷார்ட்கட்டாக ஒரு மெத்தட் இது, இதுக்கு மட்டும் ஒரே ஒரு மெத்தட் இருக்குது. தங்கம் வச்சுக்கோங்க, அடுத்த என்ன கேட்டிருக்கா நீரை போல், அடுத்த என்ன கேட்டோம்னா தாமிரம் தானே. நம்ம எழுதுகிற பதில் என்ன கொடுத்துக்கணும் அந்த வேலையை அப்படியே அப்ளை பண்ணுங்கள் வரேன். அதாவது தங்கமான நீரை போல் 19 மடங்கு இருக்கா, அடுத்து என்ன கேட்டிருக்கான் இவற்றை எந்த விதத்தில் கலந்தால் 15 மடங்காக இருக்கும். இப்போ இந்த ரேஷியோ எப்படி பிரிக்கணுங்கன்னா, தங்கமானது நீரை போல் 19 மடங்கு உள்ளது, அடுத்து தாமிரமானது நீரை போல் 9 மடங்கு உள்ளது, இவற்றை எவ்விதத்தில் கலந்தால் நீரை போல் 15 மடங்கு இருக்கும். இதான் க்வெஸ்சன் கேட்டிருக்கான். இப்போ இந்த மெத்தட் அப்படி கழிச்சிருங்க, இதை அப்படி இதுலேருந்து இதை கழிங்க, அப்படி 4 இதுலேருந்து இதை அப்படி கழிங்க. ஆன்சர் பாருங்கள், 6:4 3:2 இதான் ஆன்சர். ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், கொடுத்துருக்க வேலையை அப்படி ரெண்டு எழுதுங்க, என்ன கேட்டிருக்கானோ அதை சென்டர் பண்ணுங்கள், இதுலேருந்து இதை கழிச்சிருங்க, இதுலேருந்து எப்படி இதை கழிங்க. இது எதில் வரும்னாக்க நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது இதில் அடுத்த சம்மில் வரும் நான் சொல்கிறேன். 19:9 கொடுத்துருக்க அந்த வேல்யூவை, அடுத்து என்ன கேட்டிருக்கானோ அந்த வேலையை சென்டர் பண்ணுங்கள், இதுலேருந்து இதை கழிங்க, இதுலேருந்து அப்படி டேரெக்டாக கழிங்க. 9:15 19:14 அதை அப்படி ரேஷியோ நினச்சிக்கோங்க, 3:2 தான் ஆன்சர். ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பரை கொடுத்துட்டு 2/7 இருக்குது, அந்த விகித வேறுபாடு 40 அப்படின்னா அந்த எண்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்கான். வேறு ஒன்றுமே இல்லை, விகித வேறுபாடு அப்படின்னா என்னென்னா இந்த ரெண்டு, இதான் விகிதம, இதை வந்து தொகுதி அப்படிம்பாங்க, இதை பகுதி அப்படிம்பாங்க. இந்த இரண்டுக்குள்ள வேறு எண்களின் விகிதம் என்ன, விகித வேறுபாடு எவ்வளோங்க, 7 ஒரு விகிதம் இருக்குது, 2 விகிதம் இருக்குது, இதுக்கிடையில் வேறுபாடும் பார்த்தோம்னா 5 சரிங்களா. அப்போ சொல்ல அதே கணக்கு தான், அந்த 5 தான் 40 தான், அந்த விகித வேறுபாடு தான் எனக்கு 40. அந்த விகிதங்கள் மதிப்பு என்ன, அந்த 2-7 என்ன மதிப்பு, அந்த 2 எவ்வளவு, 7 எவ்வளவு, ஃபஸ்ட்டு 2 கண்டுபிடிப்போம். இதை அடித்தோம்னா எவ்வளவு, 8×5=40. அப்போ இதை பெருக்கணும்னா குறுக்க பெருக்கிறோம், 8×2=16. அதே மாதிரி 8×7 பெருக்கணும்னா 56. இப்போ அதோடய ஆன்சர் என்ன, 16:56. இது ஆன்சரில் இருந்தால் பாருங்கள், இதை என்ன சுருக்கி கொடுத்துருந்தாங்கன்னா அதை அழிக்கலாம், 8×2=16 சுருக்கி இந்த வழியில் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ என்ன கேட்டிருக்கான் நம்ம, அந்த விகிதங்களும் வேறுபட தான் கேட்டிருக்கான். அப்போ இதான் அதோட 16. நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், கடைசியில் இதில் வந்து நிற்கும்னாக்கா அந்த க்வெஸ்சன் வந்து நிற்கும். அப்படி என்ன கேட்டிருக்கான், அதோட வேல்யூ தான் கேட்டிருக்கான். அப்போ இதான் ஆன்சர், 16:56 அந்த வேல்யூ, அதாவது விகித வேறுபாடுங்கிறது எனக்கு 40. அப்போ அந்த எண்களின் விகிதம் எவ்வளவுன்னா 2×5=5, அந்த 5 தான் 40, 2 எவ்வளவு 7 எவ்வளவு, அடித்தோம்னா 8×2=16, 8×7=56. அப்போ 16:56 சரிங்களா. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கணக்கு என்ன பார்க்கணும்னா, 3 மாணவர்களின் சராசரி வயது எவ்வளோன்னா 25, அவள் வயது விகிதம் 3:5:7 கொடுத்துட்டான், மிக சிறிய மாணவின் வயது என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ 3 மாணவர்கள்னால 3 மாணவர்கள் மொத்த சராசரி வயது என்ன அர்த்தம்னாக்க, கொடுத்துருக்க மதிப்பை 3 பெருக்கிருங்க. சராசரி அப்படின்னா ஃபஸ்ட்டு 25 கொடுத்துருக்க வேலையோட 3 மாணவர் சராசரி வயது 25, அந்த 3 இதை பிரிக்கிட்டோம்னா 75. இப்போ எனக்கு மொத்த வயது எவ்வளோ கிடச்சிச்சு, 70 கிடச்சிச்சு. ரேஷியோ எடுத்துக்கோன்னா 3:5:7 3:5:7 எனக்கு மிக சிறிய மாணவன் இதுதான் தேவை. மிக சிறிய மாணவனா 3 வயசு தானே, 3 ரேஷியோ தான். அப்போ இவரோட வயது என்னென்னு தேவைன்னா அப்படி இதை கூட்டுவோமா, பழைய மாதிரி 7×5=10, 15 எனக்கு மொத்த ரேஷியோ எவ்வளவு, 15 தான் 75 அப்படின்னா எனக்கு என்ன தேவை, 3 தான் தேவை, 3 எவ்வளவு. அப்போது இப்படி இல்லைங்க, 15×x=3×75 எனக்கு எக்ஸு வேணும்னா 3×75/15 1×3=15 15 5×15=75 அப்போ மிக சிறிய மனம் வயது எத்தனை, 15. இப்போ நீங்கள் பார்த்த கணக்கு எல்லாமே ரேஷியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கணக்குகள் தான். இது வந்து பேசிக்கு, ரேஷியோங்கிறது வந்து எப்போயுமே பேசிக் தான். இதை கணக்கு பண்ணி தான் நமக்கு வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, இதுக்கப்புறம் பார்க்க போகிற எல்லா கணக்குகளுமே இதை பேஸ் பண்ணி வரும், டைம் அண்ட் ஒர்க் வரும்,
அதுக்கப்புறம் நிறைய சம தனி வட்டி கூட்டு வட்டி இதுலேயும் வரும். அதனால் ரேஷியோ வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த பெருக்கல் விகிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதை ஷார்ட்கட்டு கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஒன்றும் கிடையாது, கொடுத்துருக்க வேல்யூ என்னென்னா, எனக்கு எப்பயுமே ரேஷியோ கொடுத்தாங்கன்னா சிம்பிளாக பாருங்கள், இந்த வேல்யூ ஒன்றுனா கூட்டுங்க, கூட்டுற வேல்யூவை இதில் எழுதுங்க. அந்த வேல்யூக்கு ஒரு மதிப்பு கொடுத்துருப்பான் 75. அதாவது 3 மாணவன் சராசரி வயது 25. ஆனால் 25 3 பெருக்கிட்டேன். அந்த மொத்த வேல்யூவை இங்கே கொடுத்துட்டு கேட்டிருக்க ரேஷியோ வேல்யூவை இங்கே பெருக்கிறேங்க, கூட்டி போடுங்க. 15 தான் எனக்கு 75, 3 எவ்வளவு, அதான் இப்படி எழுத்துலிருக்கேன். நீங்கள் அடிக்கிறதா ஈஸியாக அடிக்கலாம். எப்பயுமே இப்படி போனால் வகுக்கணும், கிராஸாக போனால் பெருக்கிருங்க, சரிங்களா? அப்போ இதை இதால் வகுத்தோம்னா 5 × 15, 5 × 5, 5 × 5 = 25. அப்போ 15, சரிங்களா? அப்போ எக்ஸோட வேல்யூ எனக்கு 15, அதான் அதை வேல்யூ கொடுத்துருக்கேன், சரிங்களா? இந்த ஷார்ட்கட் கண்டிப்பாக படிச்சு வச்சுக்கோங்க, எப்போயும் யூஸ் ஆகும். தேங்க்யூ.